லியோ திரைப்படத்திற்கு அதிகாலை 4 மணி காட்சிக்கு அனுமதி கோரிய வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. லியோ படத்திற்கு அதிகாலை 4 மணி மற்றும் முதல் காட்சியாக 7 மணி காட்சிகளுக்கு அனுமதி கோரி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ முன்னதாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். அந்த மனுவில் முதல் நாள் அதிகாலை 4 மணிக்கு முதல் காட்சி திரையிடவும் 24ஆம் தேதி வரை 7 மணி காட்சிகளை திரையிடவும் அனுமதி கோரியிருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் விசாரணை நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லியோ படத்தின் தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தரப்பு வழக்கறிஞர் வாதத்தில் வரும் அக்டோபர் 19ஆம் தேதியன்று 6 காட்சிகளுக்கு அனுமதி கேட்டோம், ஆனால் 5 காட்சிகளுக்குத்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் என்றால் 18.45 மணி நேரம் ஆகிறது. எனவே 6 காட்சிகள் திரையிடலாம் என்று வாதிட்டார். அதே போல காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி வரையிலான ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் திரையிடுவது என்பது சாத்தியமற்றது. லியோ திரைப்படம் 2 மணி நேரம் 43 நிமிடங்கள் ஓடக்கூடியது. 20 நிமிடங்கள் இடைவெளி விட வேண்டும். மற்றொரு காட்சிக்கும் இடையே குறைந்தபட்சம் 40 நிமிடங்களாகும் தேவை என தெரிவித்தார். தொடர்ந்து அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் தன் வாதத்தில் அதிகாலை 4 மணி காட்சிக்கு அனுமதி அளிப்பதில் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன என்றும், ரசிகர்கள் காட்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மனு மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு சென்னைக்கு மாற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டும், அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு நாளை காலை முதல் வழக்காக இவ்வழக்கு விசாரிக்கப்படும் என உத்தரவிட்டு நீதிபதி அனிதா சுமந்த் வழக்கை ஒத்திவைத்தார். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.